Dear students, so 10th science food intelligence, transportation in plants and circulation in animals. So previous video la type of blood circulation paatham, heart udi sound paatham. So then pulse. Appo pulse nadi thudippu abindra enna? When the heart beat, the blood is forced. Adhaavadhu idhaya thudippin bodhu the blood enna panum? Force a ஆர்டரியில ஃபார்ம் ஆகும். அதாவது ஃபோர்ஸாக ஆர்டரியில் உள்ளே போகிறது தான் நம்ம த எக்ஸ்பென்ஷன் ஆஃப் ஆர்டரி எவ்ரி டைம். அப்போது ஆர்டரிக்குள்ள பிளட் வந்து இன்வால்வ் ஆகும்போது ஆர்டரி என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் அதனுடைய சைஸு எக்ஸ்பென்ஷன் ஆகும், பெருசாகும். த எவரி டைம் த பிளட் இஸ் ஃபோர்ஸ் இன் டு இட் இஸ் கால்டு பல்ஸ். த பல்ஸ் இட் கேன் ஃபெல்டு நியர் த ரிஸ்ட்டு. சரியா, நம்ம ரிஸ்ட் பகுதியில் இந்த பல்ஸுடைய ரேட் ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ பல்ஸ் ரேட் பார்த்தீங்கன்னா பர் மினிட்டுக்கு 70 to 90 டைம்ஸ். ஓகேவா, கிராமத்துலலாம் பார்த்தீங்கன்னா நம்ம வில்லேஜில் பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, பல்ஸ் ரேட் ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. சரியா, அது எங்கே ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இந்த ரிஸ்ட் அண்டு. அண்ட் நெக்ஸ்ட்டு கார்டியாக் சைக்கிள். அப்போ இதய சுழற்சி, கார்டியக் சைக்கிள் அப்படின்றா என்ன? த செகண்ட்ஸ் ஆஃப் ஈவன் அக்கோரிங் ஃப்ரம் த பிகினிங் டு த கம்ப்ளீஷன். அப்போ பிகினிங் எங்கே ஆரம்பிக்குது, பிளட் சைக்கிள் எங்கே ஆரம்பிக்குது, எங்கே முடியுது? ஸோ இது இனிஷியேட் ஆகிறதுக்கும் கம்ப்ளீஷன் ஆகிறதுக்கும் எவ்வளோ டைம் எடுத்துக்குது, இனிஷியேட்டிவ்க்கும் கம்ப்ளீஷனுக்கும் எவ்வளோ டைம் எடுத்துக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.8 செகண்டு இனிஷியேட்டிங் அண்ட் கம்ப்ளீஷன் ஆஃப் பிளட் த்ரோ த various organ of the body and collect the various organ of the body to the heart. illa cardiac cycle la nama 3 different type of divide pandrom. first one pathina atrial systole. systole abdinale already nama previous video la paatham. systole abdin sonna contraction of the atrium, it is also known as a systole. avada diastole abdina ரிலாக்ஸேஷன். அப்போ ஏட்ரியல் சிஸ்டோல் வந்து டைம் பீக்னு வந்து பார்த்தீங்கன்னா 0.1 செகண்டு. வென்ட்ரிகுலர் சிஸ்டோல் அப்படியே அதே போல் வென்ட்ரிக்கல்ஸ் கான்ட்ராக்ஷன் ஆகிறது தான் நம்ம வென்ட்ரிகுலர் சிஸ்டோல் அப்படின்னு சொல்கிறோம். என்னுடைய டைம் டேக்கன் 0.3 செகண்டு. வென்ட்ரிகுலர் டயஸ்ட்ரோல் 0.4 செகண்டு. இதில் பாருங்கள், கம்பேர் பண்ணிக்கலாம். டயஸ்ட்ரோலுக்கு தான் டைம் டேக்கன் அதிகம், ஏன்னு சொன்னால் அது ரிலாக்ஸேஷன் ஆகும். அப்போ லெஃப்ட்டு வென்ட்ரிக்கல்லேருந்து பிளட் வந்து அரோட்டா வழியாக ஆல் பார்ட் ஆஃப் த பாடிக்கு சப்ளை ஆகும். ஸோ அந்த வென்ட்ரிக்கல் ரிலாக்ஸேஷன் ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கிது, 0.4 செகண்ட். ஸோ இதுதான் மேக்ஸிமம் டைம். அதே போல் ஏட்ரியத்தோடைய சிஸ்டோல் பார்த்தீங்கன்னா ஒன்லி 0.1 செகண்ட் தான் கம்பேரிங் வென்ட்ரிகுலர் சிஸ்டோல் அண்டு வென்ட்ரிகுலர் டயஸ்டோல். ஸோ இதனுடைய டைம் டேக்கன் ஏன் மினிமமாக இருக்குன்னு சொன்னால் ஏற்கனவே நமக்கு தெரியும். ஏன்னு சொன்னால் ஏட்ரியத்தோடைய சாம்பர் வந்து ஸ்மாலர் கம்பேரிங் வென்ட்ரிக்கல்ஸ். ஓகேவா, அண்ட் நெக்ஸ்ட்டு ஹார்ட்டுடைய சவுண்டு. அப்போ ஹார்ட் சவுண்டு எப்படி சார் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஆல்ரெடி நமக்கு தெரியும், த ரிதமிக் க்ளோசர் அண்ட் ஓப்பனிங் ஆஃப் த வால்ஸ் காஸ் த சவுண்ட் ஆஃப் ஹார்ட். வால்ஸ் வந்து ஓப்பன் ஆகும்போதும் வால்ஸ் க்ளோஸ் ஆகும்போதும் அந்த சவுண்டு வந்து ப்ரொடியூஸ் ஆகும், அதை தான் நம்ம ஹார்ட் சவுண்டுன்னு சொல்கிறோம். நேம்லி தெர் ஆர் டூ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சவுண்டு ஃபார்ம்ட் இன் ஹார்ட் ஃபங்க்ஷனிங். அப்போ இதய துடிப்பின் போது ரெண்டு விதமான ஒலிகள் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகிறத நம்ம அப்சர்வ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு சவுண்டு லப்பு, செகண்ட் டவுனு, செகண்ட் சவுண்டு டப்பு. அப்போ லப்புன்ற சவுண்டு எப்போ ஃபார்ம் ஆகும் அப்படின்னா க்ளோசர் ஆஃப் பைக் எஸ்பீட் அண்டு ட்ரைக் எஸ்பீட் வால்வ். ஸோ ஆல்ரெடி இந்த பைக் எஸ்பீட் ஆர் ட்ரைக் எஸ்பீட் வால்வ் எங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கு, ட்ரைக் எஸ்பீட் வால்வ்ஸ் ஆர் ப்ரெசென்ட் பிட்வீன் ரைட்டு ஏடிஎம் டு ரைட் வென்ட்ரிக்கல். பைக் எஸ்பீட் வால்வ்ஸ் ஆர் ப்ரெசன்ட் பிட்வீன் லெஃப்ட் ஏடிஎம் டு லெஃப்ட் வென்ட்ரிக்கல். அப்போது பைக் எஸ்பீட் வால்வ் ட்ரைக் எஸ்பீட் வால்வ் க்ளோசர் ஆகும்போது லப்புன்ற சவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஆகும். த லப் சவுண்டு ஒன் ஆஃப் த ஷார்டஸ்ட் சவுண்டு. இப்போது லப் சவுண்டு ஒன் ஆஃப் த ஷார்ட் டூரேஷன், டப் இது வந்து லாங் டூரேஷன். அப்போ க்ளோசர் ஆஃப் செமிலூனார் வால்வ், செமிலூனார் வால்வ் இட் மீன்ஸு அரோட்டா
and pulmonary valves. அப்ப பல்மனரி வால்வ்ஸ் பிளட் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் வென்ட்ரிக்கில் இருந்து பல்மனரி ஆர்டரி வழியாக லங்ஸுக்கு போகும். ஓகேவா? ஸோ அதே போல் லெஃப்ட் வென்ட்ரிக்கில் இருந்து அரோட்டா வழியாக ஆல் பார்ட்ஸ் ஆஃப் த பாடிக்கு சப்ளை ஆகும். அப்போது அரோட்டா அண்ட் பல்மனரி ஆர்டரி. ஸோ இந்த வால்வு தான் நம்ம செமினுலார் வால்வ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? அப்போ க்ளோசர் ஆஃப் செமினுலார் வால்வு டப்புன்ற சவுண்ட் வந்து ஃபார்ம் ஆகும். இது longer duration. So labundra sound shorter duration. Then next blood pressure. So BP. The blood pressure enna enna sir appadina force exerted during the flow of blood. Enga sir appadina the lateral wall of the artery. Eppovume vandu paathina oxygenated blood pass through the artery. Artery valiyana all parts of the body ki supply aagum. Endha blood? ஆக்சினேட்டட் பிளட்டு. ஸோ அதனுடைய பிளட்டு ஃப்ளோ ஆகிறோடைய ஃபோர்ஸ். ஸோ எவ்வளோ விசையில் இந்த வெயின்ஸில் அந்த பிளட்டு இது வெயின்ஸ்ன்ற பாரு ஆர்டரியில் இந்த பிளட்டு எப்படி ஃப்ளோ ஆகுது அதனுடைய ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனை தான் நம்ம அதனுடைய பிளட் ப்ரெஷர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இந்த பிபி வந்து எப்பயுமே எங்கே ஃபார்ம் ஆகும் அப்படின்னா லேட்ரல் வால் ஆஃப் த ஆர்டரி, ஆர்டரியோடைய லேட்ரல் வால் பக்க வாட்டில். ஓகேவா? So in the blood pressure can be divided into two categories. First one, systolic pressure and diastolic pressure. There are two types of blood pressure. The first one, systolic pressure. Upper left ventricle contracts and forces of blood into the aorta. Upper heart la paringa four chamber. So left side keela irukkudiyada nam enna solrom left ventricle. அப்போ லெஃப்ட் வென்ட்ரிக்கலில் என்ன பிளட் இருக்கும் சார் அப்படின்னா ஆக்சினேட்டட் பிளட் இருக்கும். அந்த ஆக்சினேட்டட் பிளட்டு கான்ட்ராக்ஷன் ஆகும்போது, அதாவது கான்ட்ராக்ட் அப்படின்னு சொன்னால் சுருங்கும்போது பிளட் வந்து என்ன பண்ணோம், அரோட்டை வழியாக ஆல் பார்ட்ஸ் ஆஃப் த பாடிக்கு சப்ளை ஆகும். ஸோ அதனுடைய ஃபோர்ஸ் வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா சிஸ்டோலிக் ப்ரெஷர். ஓகேவா? தென் சைஜ் டயஸ்டோலிக் ப்ரெஷர். அப்போது பிளட்டு வந்து லெஃப்ட் வென்ட்ரிக்கிலேருந்து அரோட்டை வழியாக பாஸ் ஆகிடுச்சு. இப்போ அந்த வென்ட்ரிக்கல் என்ன ஆகும், ரிலாக்ஸ் ஆகும். அப்போ வென்ட்ரிக்கல் ரிலாக்ஸ் அண்ட் த ப்ரெஷர் ஃபால்ஸ் டு த லோயஸ்ட் வேல்யூ. எப்பயுமே பாருங்கள் ஆர்டரியில் தான் வந்து பிளட் ப்ரெஷருடைய வேல்யூ வந்து ஹையாக இருக்கும். தென் ஆர்டரியோல்ஸு, தென் கேப்லரிஸ், தென் வென்யூல்ஸு, தென் வெயின்ஸு. அப்படியே வேல்யூ வந்து என்ன ஆகும் அப்படின்னா டிக்ரீஸ் ஆகிட்டே வரும். அப்போ வெயினுக்கு வரும்போது ஆர்டரியை கம்பேர் பண்ணும்போது வெயிலில் பிளட் ப்ரெஷர் எப்படி இருக்கும், வெரி லோவாக இருக்கும். ஸோ இந்த வேல்யூ தான் நம்ம டயஸ்டோலிக் ப்ரெஷர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? நார்மல் ஹெல்த்தி அடல்ட்டு, நார்மல் ஹெல்த்தி அடல்ட்டுக்கு பிளட் ப்ரெஷர் வேல்யூ எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 122/80 mmHg. எவ்வளோ வேல்யூ ஒன் மார்க்கில் கேட்பான், 122/80 mmHg. அப்போ பிளட் ப்ரெஷர் வேரிஸ், இந்த வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா வேரிஸ் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா மாறுபடும்னு அர்த்தம். எப்போல்லாம் வேல்யூஸ் வந்து மாறுபடும் அப்படின்னா டூரிங் த ஃபிசிக்கல் எக்ஸசைஸ். ஸோ நம்ம ஏதாவது ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறோம் அப்படின்னா பிபி வேல்யூ சேஞ்ச் ஆகும். ஸோ நம்ம ஏதாவது எமோஷன் கோவப்படுறோம் அப்படின்னாலும் இந்த பிபியோட வேல்யூ என்ன ஆகும், சேஞ்ச் ஆகும். அதே போல் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்லீப்பு. ஸோ டூரிங் திஸ் கண்டிஷன் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் அண்ட் எமோஷன், ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்லீப், பிளட் ப்ரெஷர் வேல்யூஸாக சேஞ்சஸ்ஸு. அப்போ வேல்யூ சேஞ்ச் ஆனால் என்ன சார் அப்படின்னா இந்த 122/80 விட அதிகமாகச்சுன்னா அதை ஹைப்பர் டென்ஷன் அப்படின்றோம். ஹைப்பர் அப்படின்னாலும் எக்ஸஸ் ஹைப்பர் அப்படின்னா எக்ஸஸ்ன்னு அர்த்தம். அப்போ இது இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் ஹை பிளட் ப்ரெஷர், ஹை பிபி. அப்போ ஹை பிபி நமக்கு ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா என்னென்ன ப்ராப்ளம்லாம் அதில் வரும் அப்படின்னா ஹார்ட் அட்டாக் ப்ராப்ளம் வரும், ஸ்ட்ரோக் ப்ராப்ளம் வரும். ஹார்ட் அட்டாக் பற்றி உங்களுக்கு தெரியும், இதய அடைப்பு மாரடைப்பு. ஸ்ட்ரோக் அப்படின்றது பக்கவாதம் அப்படின்னு சொல்லுவோம். பக்கவாதம் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா கைகாலெல்லாம் செயலிழந்து போயிடும், நமக்கு எந்த கையோ சரி காலோ சரி எதுவுமே வேலை செய்யாது, செயலிழந்து போடுறத நம்ம ஸ்ட்ரோக் பக்கவாதம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஸ்ட்ரோக் அண்ட் ஹார்ட் அட்டாக் ப்ராப்ளம் எப்போ ஃபார்ம் ஆகும் அப்படின்னா ஹைப்பர் டென்ஷன், பிளட் ப்ரெஷர் வேல்யூ இந்த 122/80 விட அதிகமாகச்சுன்னா நமக்கு என்ன ப்ராப்ளம் வரும், ஹைப்பர் டென்ஷன் ப்ராப்ளம். ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட்டு ஹைப்போடென்ஷன். ஹைப்போ அப்படின்னு சொன்னாலே என்ன, இது ஹைப்பர் அப்படின்னா எக்ஸஸ்ஸு, ஹைப்போ அப்படின்னு சொன்னால் மினிமம்.
அப்போ இந்த வேல்யூவை விட 120 to 80 mmHg வேல்யூவை விட பிபி லோ ஆச்சுன்னு சொன்னால் வரக்கூடியதான் இந்த ஹைப்போடென்ஷன் லோ பிபி. ஸோ அடிக்கடி மயக்கம் வர போல இருக்கும் அந்த கண்டிஷன் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஹைப்போடென்ஷன் பிபி வந்து கம்மியாக இருக்குன்னு இருக்கும் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த பிளட் ப்ரெஷரை கால்குலேட் பண்ணுறதுக்கு நம்மளுடைய பாடியில் ப்ரெசண்டாக இருக்கக்கூடிய பிளட் ப்ரெஷரை கால்குலேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட் தான் இந்த ஸ்பீக் மோனோமீட்டர். த ஸ்பீக் மோனோமீட்டர் இஸ் யூஸ்டு டு டிடெக்ட் த பிளட் ப்ரெஷர். த ப்ரெஷர் ஆஃப் த ஆர்டரி இஸ் மெஷர். எப்பயுமே நமக்கு பிபி வந்து எங்கேருந்து மெஷர் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் ஆர்டரியிலேருந்து தான், ஆர்டரியில் தான் பிபியோடைய வேல்யூ ஹையாக இருக்கும் ஓகேவா. நிறைய டைம்ஸ் வந்து நம்ம இப்போ டிஜிட்டல் ஸ்பீக் மோனோமீட்டர் எல்லாம் இருக்குது, ஸோ ஈஸிலி ஐடென்டிஃபை த பிபி வேல்யூ. அண்ட் லாஸ்ட் டாபிக்கு ஸ்டெதஸ்கோப். அப்போ ஸ்டெதஸ்கோப் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, இப்போ டாக்டர்கிட்ட நம்ம போகிறோம், டாக்டர்கிட்ட போன உடனே அவர் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை செஸ்டில் வச்சு உள்ளே இருக்கக்கூடிய இன்டர்னல் ஆர்கனுடைய சவுண்டை மெஷர் பண்ணுவார். நம்ம ஃபீவரு கோல்ட் அட்டாக் அப்படின்னு சொல்லி டாக்டர்கிட்ட போனாலே அவர் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணுவார், காதில் போட்டுட்டு நம்மளுடைய செஸ்டில் வச்சு செக் பண்ணுவார். ஸோ அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டோடைய நேம் தான் ஸ்டெதஸ்கோப் ஓகேவா. டிடெக்ட் த சவுண்ட் ப்ரொடியூஸ்டு பை த இன்டர்னல் ஆர்கன் ஆஃப் ஹியூமன் பாடி. நம்ம உள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆர்கனுடைய சவுண்டை மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்டோடைய நேம் என்ன, ஸ்டெதஸ்கோப். த ஹார்ட் சவுண்ட் இஸ் ஹியர்டு பை பிளேசிங் அந்த செஸ்ட். ஹார்ட் சவுண்டை நம்ம எங்கே வச்சு கேட்கலாம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய செஸ்டில் வச்சு ஹார்ட்டுடைய சவுண்டை ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ ரிமைனிங் டாப்பிக்கை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.